உங்களுக்கு வணக்கம். இதற்கு முன் வகுப்பில் தமிழின் சிறப்பை தமிழ் அமுது என்ற தலைப்பில் கவிஞர் கண்ணதாசன் பாடலை படித்தீர்கள் அல்லவா? இப்பொழுது நாம் இன்று கற்க போகும் பாடம் கண்ணன் செய்த உதவி. இந்த பாடத்துல கண்ணன் என்ற மாணவன் பிறருக்கு செய்த உதவியை பற்றி பார்க்க போறோம். உதவினா என்ன? உதவிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பாப்போம். நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுப்பதுதான் உதவி, சரியா? உதாரணத்துக்கு வகுப்புல ஆசிரியர் பாடம் எழுதி போடும்போது உன் நண்பனிடம் பென்சில் இல்லைன்னு வச்சுக்கோ. அப்போ உன்னிடம் இருக்கிறத ரெண்டு பென்சில்ல ஒன்னு அவனுக்கு கொடுக்கறது. பின்ன உன் அருகில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் துன்பத்தில் இருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்தவற்றை செய்வது போன்றவை ஆகும். உங்க எல்லாருக்கும் திருவள்ளுவரை தெரியும் இல்லையா? அவர் இயற்றிய நூல் எது? திருக்குறள். ஆமா, உலக பொதுமறை என போற்றப்படும் திருக்குறளை நமக்கு கொடுத்தவர் திருவள்ளுவர். அவர் ஈகை என்ற அதிகாரத்தில் பிறருக்கு உதவுவதன் சிறப்பை ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்ன்னு பார்க்கலாமா? வாங்க. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. இதன் பொருள் என்னன்னா, நாம் செய்கின்ற உதவி சிறிதாக இருந்தாலும் செய்கின்ற சூழ்நிலையை பொறுத்து அந்த உதவி பெரிதாக கருதப்படும் என்கிறார் திருவள்ளுவர். இப்போது பாடத்தின் சுருக்கத்தை பார்க்கலாம் வாருங்கள். கண்ணன் என்ற மாணவன் பள்ளிக்கு புறப்பட்டு செல்லும் வழியில் ஒரு முதியவர் சாலையை கடக்க உதவி செய்யுமாறு கேட்கிறார். கண்ணன் அவருடைய கைகளை பிடித்து சாலையை கடக்க உதவி செய்யும் போது ஒரு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சென்று விபத்துக்குள்ளானது. அதை கண்ட கண்ணன் பயந்து யாராவது உதவுமாறு அலறினான். உடனே அருகில் இருந்த முதியவர் தன் கைப்பையில் இருந்த கைபேசியை எடுத்து 108க்கு போன் செய்தார். உடனே அவசர ஊர்தி வந்தது. காயப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றது. பின்னர் கண்ணன் அங்கு இருப்பவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்தான். பின் பள்ளிக்கு தாமதமாக சென்றான். ஆசிரியர் காரணம் கேட்டபோது நடந்தவற்றை கூறினான். ஆசிரியர் அவன் செய்த உதவியை மற்ற மாணவர்களிடம் சொல்லி கைகளை தட்டி கண்ணனை அனைவரும் பாராட்டினார்கள். எனவே என் அன்பு மாணவர்களே, உங்கள் நண்பர்களுக்கும் அருகில் உள்ளவர்களுக்கும் உங்களால் முடிந்தவரை உதவியை செய்து நல்ல மாணவர்களாக வளர்வீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது பாடத்தை வாசிக்கலாம் வாருங்கள். கதிரவனின் ஒளி எங்கும் படர்ந்திருந்தது. கதிரவன்னா சூரியன், ஒளினா வெளிச்சம். கதிரவனின் ஒளி எங்கும் படர்ந்திருந்தது. சூரியனோட வெளிச்சம் எல்லா இடத்திலையும் பட்டுச்சு. பறவைகள் ஒளி எழுப்பி பறந்தன. பறவைகள் என்ன பண்ணாங்க? ஒளின்னா என்னது? சத்தம். பறவைகள் சத்தத்தோட பறந்தது. காலை வேளையில் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். அவன் ஸ்கூலுக்கு கிளம்புறான். அவன் செல்லும் வழியில் ஒரு பெரியவரை பார்த்தான். பெரியவர்னா யாரு? தாத்தா, வயதானவங்க. அந்த பெரியவர்
சாலை கடக்க உதவ வேண்டும் என்று அவனிடம் கேட்டார். வாருங்கள் போகலாம் என்று கூறி கண்ணன் அவரது கையை பிடித்து கொண்டு பாதுகாப்பாக எதிர்ப்புறத்தில் விடுவதற்கு சென்றான். எதிர்ப்புறத்துலாம் என்னதுமா, ஆப்போசிட் சைட், அந்த சைட்ல விடுறதுக்கு அவன் வந்தான். அப்பொழுது எதிரே ஒரு பேருந்து வேகமாக வந்தது. அப்ப என்னாச்சு, ஒரு பேருந்து என்னது, பஸ் வந்துச்சு, வேகமா வந்துச்சு. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து பக்கத்தில் இருந்த மரத்தில் மோதியது. ஓட்டுநர்னா யாருங்க, ஓட்டுநர்னா டிரைவர், நடத்துனர்னா யாரு, டிக்கெட் கொடுப்பாங்களே அவங்க. ஓட்டுநர்னா யாரு, டிரைவர். கட்டுப்பாட்டை இழந்ததுன்னா அவரால பஸ்ஸ ஸ்டாப் பண்ணவே முடியல, நிறுத்த முடியல. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து என்னவாச்சு, பக்கத்தில் இருந்த மரத்தில் மோதியது. உடனே கண்ணன் கத்தினான். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். இப்போது இந்த இரண்டு பத்திகளில் உள்ள சில சொற்களை பார்க்கலாம் வாருங்கள். கதிரவன், க தி ர வ இன், கதிரவன். கண்ணன், க இன் ந இன், கண்ணன். பெரியவர், பே ரி ய வ இர், பெரியவர். அடுத்தது பறவை, ப ர வை, பறவை. பேருந்து, பே ரு இந்து, பேருந்து. ஓட்டுநர், ஓ இட் டு ந இர், ஓட்டுநர். பாதுகாப்பு, பா து கா இப்பு, பாதுகாப்பு. கட்டுப்பாடு, கா இட் டு இப் பா டு, கட்டுப்பாடு. மரத்தில், ம ர இத் தி இல், மரத்தில். மோதியது, மோ தி ய து, மோதியது. இதுவரை நடத்திய பாடத்தை வாசித்து பாருங்கள். கொடுக்கப்பட்ட சொற்களை எழுதி பழகுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி குழந்தைகளே.